கம்மி ரேட்டு கிடச்சிதுன்னு வாங்கின்னு வந்தா இப்போ தூக்கவும் முடில, தூக்கி போடவும் முடில. அப்பா கொஞ்ச நாள் உக்காண்டு போவோம். ஏப்பா அம்மா போ, மூச்சு வாங்குதுரா சாமி. அப்படின்னா கதை சொல்லி கேப்போம். உக்காருங்க சொல்றேன். சொல்ல இன்னைக்கு காலையில 5:30 இருக்கும். கோழி கொக்கர கோஞ்சி எழுந்து பார்த்தா விடிஞ்சிருச்சு. யோ கால விடிஞ்சுதான் போவான். அப்புறம் என்னாச்சு சொல்றேன்ப்பா. எழுந்து வெளியே வந்தேன். என் பொண்டாடிக்காரி என்ன பண்ணான்னு தெரியுமா? அட இட்டி போது சொல்லுப்பா. சொல்றேன்ப்பா. என் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா, செம்ம அழகா இருப்பா. செம்ம அழகாவா? அப்புறம் சொல்றேன். அப்ப காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கா போல. ஜாலிதான். அப்புறம் என்ன ஆச்சு? அட போயா, காலையிலேயே சூனியத்தை வச்சுட்டு போயிருக்கா. சூனியம்மா நான்ப்பா சொல்றா. ஆமாப்பா, அவ முந்தனத்து ஏதோ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அங்க கிலோ 10 ரூபான்னு தர்பூசணி கொடுத்துருக்கா. அதை எம் பொண்டு அடிக்கிட்டு அவ சொல்லிருக்கா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? 3 கிலோமீட்டர் 30 ரூபாய் குத்து வாங்கி வர சொல்லிட்டாயா? அடப்பாவி வண்டியத்தின் போதுதானே அதுக்கு பெட்ரோல் போட்டா அதுக்கு 60 ரூபாய் தான் அதான் நந்தே போய்க்கு வாங்கி சொல்லிட்டா அய்யோ நிலைமைய பார்த்தா பாவமா இருக்குதப்பா பாவமா இருக்குதுல்ல என் பொண்டாட்டி ராஜேஜிக்கு தெரியலையே இது சரி சரி ரொம்ப டயர்டாகிறியா தனி குச்சியா இல்லையாப்பா இங்க எங்க பேர் சொன்னா நகை காட்டியே நகை கொடுப்பாங்க தனி கொடுக்க மாட்டாங்களா விட்டுடுவோம்ப்பா உங்க பேரை கேட்க மறந்துட்டேனப்பா. வரலாம வாழ்க்கை போய் சொல்லு. வரலாம வாழ்க்கை அது என்ன பேரு? பரவாயில்ல சொல்லுவோம். வரலாம வாழ்க்கை. வரலாம வாழ்க்கை. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. ஓஹோ எப்ப பாட்டு பாடுறா? இப்படி கொஞ்சம் பாரு பாரு. உங்க வாப்பா பாட்டு நல்லா பாடுறியா? சின்ன வயசுல இருந்து நல்லா பாட்டு பாடுறேன்னு எங்க அம்மாவே சொல்லும். அப்படியா? நல்லா தப்பா கேட்டு பாட்டியா? சரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிருங்க? ஏன் சொல்லமான்னா உங்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்ல. இது என்னப்பா தர்பூசணியாப்பா? நீ போப்பா. நாப்பா மாறிக்கிறீங்க, ஒழுங்கா சொல்லுங்கப்பா. சொன்னா நம்மட்ட நீ போப்பா. எப்பா எப்பா நான் நம்புறேன்பா, சொல்லுப்பா. சரி யாருகிட்டயும் சொல்லக்கூடாது ஓகேவா? யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லுப்பா. சொல்றேன் கேளு. இதோ தர்பூசணி காய்கிற மரம். தர்பூசணி காய்கிற மரமா? கடல் பாலையா செய்தியா? அதான் சொன்ன, நீ நம்ப மாட்டேன். அத போப்பா. எப்பா எப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நம்புறேன்பா. இந்த மரம் பேரு, இந்த மரம் 6 மணிக்கு காய் காய்க்கும், 7 மணிக்கு பெருசாயிடும். 6 மணிக்கு காய் காய்க்கும், 7 மணிக்கு பெருசாமா? நான்ப்பா சொல்றேன். உங்ககிட்ட பேசி பேசி பயன்ச்சிருந்தாச்சா? ஐயோ சாரிப்பா சாரிப்பா, இந்த செடி எவ்வளவுன்னு சொல்லுப்பா, நானே வாங்கிக்கிறேன். நல்லா பண்றமா குத்துலாமா? ரேட் நல்ல ரேட் ஒண்ணா குத்துலாம்டா. எவ்வளவு தருவா? ஒரு 1000 ரூபாய் இதுப்பா. 1000 ரூபாய் இந்த செடி எனக்கே தானா? உனக்கே தான், வச்சுக்கோ. ஐயோ தர்பூசணி காய்கறி செடியாச்சே. சரிப்பா இப்ப காய்ச்சல் நாங்க எடுத்துக்கிறோம், நாளைக்கு காய்ச்சல் நீ எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் பா, பாத்து போங்கப்பா. இருட்டி போச்சு, அதான் நாங்க பார்த்து நான் செடியை பத்திரமா பாத்துக்கோ. தர்பூசணி காய்ச்சி காய்ச்சி எத்தனை பேர் சாப்பிடலாம் முடியுதோ? யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. தர்பூசணி அது அவங்க எடுத்து போயிட்டாங்க. இனிமே எனக்குதான்
அவங்க எத்தனை போயிட்டாங்களா உனக்கு தானா? இனிமே காய்கறி தர்பூசணி எனக்குப்பா. காய்கற தர்பூசணி உனக்கா? ஐயோ ஒண்ணுமே புரியலடா. ஓ, 1000 ரூபாய் குத்து, செடி வாங்கி போயா கத்தினு கேடா. 1000 ரூபாய் குத்து வாங்கிருக்கியா இந்த செடியா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, தர்பூசணி செடியில அதான் வாங்கினா. அட பாவி, தர்பூசணி எந்து கடல் பாலை செடி அதுவா வந்தது? இது எப்படி நம்பி வாங்கின? அப்ப தர்பூசணி இதுல காய்க்கலையா? அட மூதேவி, கடல் பாலை செடியில எப்படி தர்பூசணி விளையும்? ஐயோ, அட பாவி, நானாவது 30 ரூபாய்டா ஏமாந்த, நீ 1000 ரூபாய் ஏமாந்துருக்கியடா. ஐயோ, இப்படி ஏமாத்தி போயிட்டாங்களே, 1000 ரூபாய் 30 ரூபாவுக்கு என் பொண்டாட்டி மூதேவி தூக்கி போட்டாடிப்பா, 1000 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது? போறா எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க.